என்ன தவம் செய்தேனோ. என் தாயும் நீதானோ, என்ன தவம் செய்தேனோ, என் தாயும் நீதானோ, என்ன தவம் செய்தேனோ, என் தாயும் நீதானோ. அன்னை முகமதை தங்கை உருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே. ஜென்மம் முழுவதும் அன்பில் கரைந்திட செய்யும் உறவிது என்பேனே. என்ன தவம் செய்தேனோ, என் தாயும் நீதானோ, என்ன தவம் செய்தேனோ, என் தாயும் நீதானோ. மலியா, என்னப்பா ஏதாவது கெட்ட உணவு வேண்டியா? ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. உன் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் சொன்னீல, அதையே நினைச்சு படுத்துட்டு இருப்ப. ஒண்ணு இல்லப்பா, இருப்பா வரே.
இதப்பா திரும்ப திரும்ப எல்லாம் சரியாயிரும் பயப்படாத விபூதி பூச்சியாச்சுல நம்ம குடசாமி நினைச்சிட்டே தூங்க ஒண்ணும் செய்யாது படுத்துக்க ஆர்டர் விஷயமா ஃபோன் வந்தது உங்ககிட்ட பேச சொல்லிருந்தேன் அவங்க பேசினாங்களா இல்லையே சரி ஒரு நிமிஷம் இருங்க பாரி என்னாச்சு ஒண்ணு இல்லங்க இல்ல வரும்போதே பார்த்தேன் நெத்தியை பிடிச்சிட்டு இருந்தீங்க எனி ப்ராப்ளம் ஒண்ணு இல்லங்க லேசா தலைவலி என்ன சொல்றீங்க தலைவலியா ஆமாங்க நைட் கொஞ்சம் ஃபீவரா இருந்துச்சு காலைல சரியாயிடுச்சு ஆனா தலைவலி தான் என்ன பாரி ஃபீவர் தலைவலி இவ்ளோ கேஷுவலா சொல்றீங்க என்னங்க இருக்கு சும்மா இருங்க ஹலோ டாக்டர் நான் சாரு பேசுறேன் ஆ நல்லா இருக்கேன் டாக்டர் ஆ ஒண்ணுல டாக்டர் என்னோட உட்பிக்கு ஹெட்ஏக்னு சொல்றாரு நைட் வரை ஃபீவர் இருந்திருக்கு ஓகே டாக்டர் என்னங்க முதல்ல எழுந்திருங்க வாங்க என் கூட தலைவலியா கேஷுவலா இருப்பாராம் இல்லங்க அது நோ கேம் ஹாஸ்பிடல் இருக்குல அங்க போறே இப்போ ஏங்க அது எவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல் அங்க எதுக்குங்க சாதாரண தலைவலி தாங்க எதுவுமே சாதாரணமா தான் ஆரம்பிக்கும் அதுக்கு மேல வந்திருக்கிறது என் பாரிக்கு பேசாம வாங்க இல்லங்க இப்ப வர போறீங்களா இல்லையா வாங்க ஏங்க மலியா அண்ணே எல்லாம் ரெடினே வா சாப்பிடலாம் மலியா ஆ அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் நீ முதல்ல கிளம்பு கிளம்ப வா எங்க அண்ணே ஓ வீட்டு தாப்பா ஆமாப்பா நீ இங்கே இருந்தே என்ன சரியா வராது கிளம்பு இல்லண்ணே வேண்டாம் ஏன் இல்லண்ணே சரிப்பட்டு வராது அண்ணே உமா நீ காணோன்னு நீ தவியா தவிக்கிற என்ன நிலைமையில உன்னை விட்டுட்டு எப்படின்ன இல்லப்பா எல்லாத்தையும் நம்ம உன்னோடத்துல பாத்துட்டு இருந்தா சரியா வருமா இல்லண்ண அவர் என்ன சந்தேகப்பட்டு மலியா உன் விஷயத்த பொறுத்த வரைக்கும் என் நினைப்பணமும் ஒண்ணுதான்ப்பா மாப்பிளவ மேல கோவப்பட்டாரு உன்னை திட்டினாரு இதெல்லாம் தப்புதான் ஆனா எனக்கு என்னமும் அவர் அந்த அர்த்தத்துல சொல்ல வேண்டியதப்ப தெரியுது அப்படி சொல்லியிருந்தா அதுக்கு பதில் சொல்லாம அண்ணன் விட்டுருப்பனே வேற ஒண்ணும் இல்லப்பா அவருக்கு நீ வேலைக்கு போறன்னு கோபம் அதான் கண்டபடி பேசுறாரு ஏன் தப்புன்னு நினைக்கிறவங்க அந்த தம்பி வேற என்ன இது அரவிந்த் அது யாரு அவங்க பெரியப்பா பையன் தானே அவரை கூட கூட சொல்லிருக்கலாமே ஏன் இத்தனைக்கு அந்த தம்பி வந்து உன்கிட்ட பேசிட்டு தானே போனாரு பாருப்பா தப்பான மனுஷன் அந்த வீடு தேடி வந்து பேசியிருப்பாரா
அவரும் போறப்ப அவன் தம்பிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு தானே போனாரு. போலாம்ப்பா. இல்லண்ணா, எனக்கு அங்க வாழ பிடிக்கல. மலியா, இங்க பாருப்பா, கோவத்திலையும் ஆத்திரத்திலையும் என்னைக்குமே வார்த்தையை விடாத. அங்க போறேன்னு சொல்லி இங்கே இருந்தீங்கடா பிரச்சனைகள்லாம் சரியாயிருமா? சொல்லு. வீட்டுக்கு வீடு வாசப்படிப்பா. ஏ, உங்க அக்கா தாமரை அங்க எப்படி இருக்கு? தாலி கட்டின புரிச்சனே அது முகத்தை ஞாபகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டாரு. தாமரனை விட்டா கொடுத்துருச்சு இல்லை? அதே அந்த அம்மா, நம்ம அத்தை, அதுக்கெல்லாம் மகாலட்சுமியே மருமகளை வந்தா கூட குத்தம் சொல்லாம தூங்காது. இதெல்லாம் எதுக்குப்பா தாமரை பொறுத்துட்டு இருக்கு? நமக்கு தவிர நம்ம புரிச்சுட்டு தானே இல்லையா? எதுக்கு நம்ம வீடு நம்ம சொந்தம்னு நினைக்கணும்ப்பா? சரிண்ணா, இப்ப அண்ணி அங்க இருக்காங்களே. அட விடுப்பா, அந்த கழுதைய பத்தி பேசி இப்ப என்ன போகுது? நியாயத்துக்கு சண்டையை போட்டா அது மரியாதை. அவ வீம்புகளை பேசிட்டு போயிருக்கா? அவளை போய் ஏன் அங்க சொல்லலையா? இனி அடிச்சு பார்த்தன, அதனாலதான் உன் தங்கச்சி அடிச்சு பார்த்தனேண்டு. விடு, அவளுக்கு தெரிஞ்ச நாய் அவ்வளவுதான். சரி, நீ வா, உங்க மாமனார்ட்ட நான் பேசுறேன். நீ இங்கேயே இருந்தேன்னு வை. அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஊரா தங்கச்சி வாழ்க்கையை சரி பண்ணாம வீட்டிலே வச்சிருக்கியான்னு பேசுவாங்க. இது தேவையா? கிளம்புப்பா. இல்லண்ணா, அப்ப அண்ணிய அவ வர்றது வர அதெல்லாம் என் கையில இல்ல. நான் ஒண்ணும் போன்னு சொல்லையா, அதே சமயத்துல மாண்டு சொல்ல மாட்டேன். சொன்னப்பா, புருஷனை விட்டுட்டு ஒரு பொண்ணு தனியா வந்தா ஊரு பேச முடியும். இது அவளுக்கு தெரியணும் இல்ல யாராவது எடுத்து சொல்லணும். சும்மா இருப்பா, நான் கூப்பிட்டா மட்டும் வந்துருவா வர. நம்பிக்கை உங்க வீட்டுக்கு நான் கூட்டு போறது காரணமே உங்க மாமனார் மேல வச்சிருக்க நம்பிக்கை தான்ப்பா. அவர் நியாயம் தெரிஞ்ச மனுஷன், போய் பேசி பாப்போம். நீ உன் புருஷங்கிட்ட பொறுமையா நிதானமா நடந்ததால எடுத்து சொல்லுப்பா. பாரு, பேசி சரி பண்ண முடியாத விஷயத்த சண்டை போட்டு சரி பண்ண முடியாதுப்பா. போ, துணிமணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்பு. சரிண்ணே, போ. அவருக்கு டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாரி, ஒண்ணு இல்லைங்க சாரு, நீங்க தான் டென்ஷன் ஆகி. அது இருக்கட்டும், அவங்க டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்களா? அது வந்து டாக்டர் உங்களை அவங்க ரூமுக்கு வர சொன்னாங்க. சரி, வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். வாங்க உட்காருங்க பாரி. பாரி, இப்ப தலைவலி எப்படி இருக்கு? சும்மா சாதாரண வலிதான். நீங்க தான் தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு. எதுக்கு இதெல்லாம்? டாக்டர், கொஞ்சம் வெயிட் பண்ணுமா? மிஸ்டர் பாரி, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தலையில ஏதாவது அடிபட்டிருக்கா? என்ன பாரி சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தலையில? இல்ல டாக்டர். ஏன் கேக்குறீங்க? இல்ல, உங்களுக்கு இருக்கிற சிம்டம்ஸ் வச்சு கேட்டேன். ஏன் டாக்டர், ரிப்போர்ட்ல ஏதாவது? இல்ல, எதுவும் தெரியல. பட் ஸ்கேன் எடுத்தா தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அடிபட்டிருக்கா? இல்ல டாக்டர், அப்படி எதுவும் ஞாபகம் இல்ல. எதுக்கு டவுட்? நீங்க பேசாம ஸ்கேன் எடுத்து பாத்துருங்க. என்னங்க சாரு, சாதாரண தலைவலி தானே, இதுக்கு போய்? டாக்டர்,
இதுக்கு போய் ஸ்கேன் அவசியமா? இல்ல உங்களுக்கு சின்ன வயசுல ஏதாவது அடிபட்டிருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்ல டாக்டர். என்ன டாக்டர்? அப்படினா அடிபட்ட சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கா? பாரி நல்லா யோசிச்சு சொல்லுங்க. என்ன சாரு? என்ன இது? ஓகே ஓகே பெருசா வேற ஒண்ணும் இல்ல. இது நார்மலா வரதாமா? சார்க்கு ஸ்ட்ரெஸ் எதுவும்? ஆமா டாக்டர், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதையும் சின்சியரா செய்யணும்னு நினைப்பாரு, அதுக்காக அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணிப்பாரு. ஓகே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, பார்க்கலாம். அதுக்கப்புறமா பிரச்சனை வந்தா ஸ்கேன் மத்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கலாம். ஓகே டாக்டர், மத்தபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லம்மா அப்படி எதுவும் இல்ல. ஓகேம்மா நாங்க இப்ப கிளம்புறோம். ஓகே வாங்க பாரு. அவங்களே அவங்க புருஷனுக்காக வேண்டுதல் அது இதுன்னு செய்யும் போது நான் என்னெல்லாம் செய்யணும்? அதுக்காக தான் பாரி டெஸ்ட் எடுக்க சொன்னேன். எனக்கு உள்ளுக்குள்ள பயம் வேற, அதான் நேர கிளம்பி வந்தாச்சு. அது ஒண்ணு சாரு. தாமரை வேற வேற ஏதாவது சொன்னாங்களா? இல்லையே. ஏ அவங்க உங்ககிட்டயும் சொல்ல சொன்னாங்க. ஏ இதுக்கு முன்னாடி அவங்க உங்ககிட்ட சொன்னது இல்லையா? இல்ல சொல்லல. தங்கமான பொண்ணுங்க பாவம், கடவுள் இப்படி ஒரு சோதனையை அவங்களுக்கு கொடுப்பா. நீங்க அவங்க கிட்ட சொல்லி அவங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு வர சொல்லுங்க. நாமளே முன்னாடி நின்று என்ன ஏதுன்னு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். என்னங்க சொல்றீங்க? சரி வாங்க போலாம். காஃபி எங்கடி உன் புள்ள ஆளைய காணோம்? கடைக்கு கிளம்பி போயிருக்கான். கடைக்கு போறதெல்லாம் சரி, அவன் மனசுல என்னதான் ஓடுது? என்ன ஓடுதுன்னு கேட்டா என்ன மறந்துட்டியா? அவன் குடிச்சிட்டு வந்ததுனாலதான இந்த வீட்டுல இவ்வளவு பிரச்சனை. மல்லிகா விஷயமா என்ன முடிவு எடுத்திருக்கான்? ஆமா எதுக்கு எடுத்தாலும் அவங்கிட்டயே கேட்டா எப்படி? ஏண்டி அவன் தானே தாலி கட்டி கூட்டிட்டு வந்தவன், அவங்கிட்ட தானே கேட்கணும். என் புள்ள தெளிவா சொல்லிட்டான், இதுல இனி யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு. இன்னும் சொல்ல போனா அவன் பேச்ச மீறி போனது மல்லிகா தான், அவங்கதான் இத பத்தி யோசிக்கணும். அவன் பண்றது ஒண்ணும் சரியில்லை, நீ ஏன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்சமாவது யோசிங்க. ஆமா எல்லாம் நாங்க தான் யோசிக்கணும், ஆனா அங்க அவங்க பொழப்ப பாத்துட்டு ஜாலியா இருக்காங்க. அப்பா ஒரு போன் பண்ணிக்கிறேன், எடுத்துக்கம்மா. வாங்க மாப்பிள்ள வாங்க. ஆமா மாப்பிள்ள பெரிய மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள. ஆமா அத்த உங்க கோபம் புரியுது, எல்லாத்துக்கும் சேர்த்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இத பாருங்க, இனி உங்ககிட்டயோ உங்க தங்கச்சிக்கிட்டயோ பேசுறதுக்கு எனக்கு நேரமும் இல்ல விஷயமும் இல்ல. வீடு தேடி வந்து மாப்பிள்ள மன்னிப்பு கேக்குறாரு, என்ன பேச்சு பேசுற நீ? இல்ல மாமா நீங்க அத்தையை திட்டாதீங்க, தப்பெல்லாம் என் மேலேயும் தங்கச்சி மேலேயும் தானே இருக்கு.
சரியா நல்ல பொண்ணு மாப்பிள்ளை வச்ச கேட்காது தப்புதான் அல்லியா மனசுல எல்லாம் வேறது இல்லைந்த உங்களையும் மாப்பிள்ளையும் ரொம்ப மதிக்குது எங்க மதிச்சா இவதான் அவன் பேச்ச கேக்குறதே இல்லையே மாப்பிள்ள சொன்ன சொல்ல அல்லியா கேட்டிருக்கணும் கேட்கல அது தப்புதான் இனிமேல் இதெல்லாம் இப்படி நடக்காதுன்னு நடக்காது நடக்காதுன்னு தானே உங்க தங்கச்சி அவஷ்டத்துக்கு போனா அப்படி இல்லைங்க அரவிந்த் கிருஷ்ணா நாளைக்கு வீட்டுக்கு வந்து பேசுறப்ப கூட நான் கேட்டேன் வேலைக்கு போனா பணம் வரும் படிச்சபடி பெதுக்குங்க வீணா போகணும்னு தான் வேலை கொடுத்தேன் ஆனா விமலுக்கு அது பிடிக்கலன்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு நான் வேண்ட விமல்கிட்ட பேசி பாக்குறேன்னு அவரு சொன்னாரு அது கூட மல்லிகா நீ எதுவும் பேச வேண்டாங்க விமலை நீ புரிஞ்சுக்கிடுவாருன்னு தான் சொல்லுச்சு புரிஞ்சுக்கங்க தா விட்டு கொடுத்து போறது தானே வாழ்க்கை கோச் என்ன தாப்பு இனிமேல் இந்த தப்பு நடக்காதுன்னு தா நடந்த தப்புக்கு என் தங்கச்சி சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தா அண்ணே மாப்பிள்ள சந்தோஷமா வாழ்றது தானே தா கல்யாண காட்சியெல்லாம் பண்றாங்க எல்லாம் நடந்த பிறகு மன்னிப்பு கேட்டு என்னாக போகுது இப்போதைக்கு என் பையன் மனசுல எந்த ஐடியாவும் இல்ல ஐயா மனசுல வேற என்ன ஐடியா தான் ஓடுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா கடைக்கு போலாம் காசு பார்க்கலாம் காவாடி பசங்க கூட சேர்ந்துட்டு கூத்து அடிக்கலான்ற ஐடியா ஓடுதோ ஏண்டி ஒரு மனுஷன் வீடேறி வந்து மன்னிப்பு கேட்டுட்டு நிக்கிறாரு பேசுற பாரு பேச்சு நம்ம வேண்டான்னு சொன்னப்ப கட்டினா இவ்வளவுதான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நின்னா காதல் தெய்வீகம் பேய் பிசாசுன்னு டைலாக் எல்லாம் பேசினா இப்ப என்னமோ அவனுக்கு ஐடியா இல்லைன்ற என்ன நினைச்சிட்டு இருக்க அவன் மனசுல வேணும்னா வேணும் இல்லைன்னா எப்படியாவது போய் தொலைங்க அப்படிதானே அவன் அவன் பெத்தவங்க பார்த்த பொண்ணை கட்டி வச்சு அதுல எந்த பிரச்சனை வந்தாலும் பேசி தீர்த்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இங்க என்னடானா காதலிச்சு கல்யாணம் பண்ணவன மத்தவங்க நல்லா வாழுங்கப்பான்னு கெஞ்ச வேண்டியிருக்கு அப்படி கெஞ்சினா ஐயா மூஞ்ச காட்டுவாரோ என்ன புத்தியோ இதுல இருந்தே தெரியல அவன் எவ்வளவு சுயநல காரணம் இருக்கான் இதுல என்னங்க சுயநலம் இருக்கு பின்ன பொதுநலமா இருக்கு செய்யாத தப்புக்கு அந்த பிள்ளைக்காக பூவரசு மன்னிப்பு கேட்கிறாரு எதுக்கு அவர் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே பூவரசு யாருமா நம்ம மாப்பிள்ள நம்ம பொண்ணு வாழ்க்கைய நினைச்சு பார்த்தா நீ இப்படி முறுக்கிட்டு நிப்பியா இல்ல உன் புள்ள தருதல அவன் தான் இப்படி செய்வானா என்னங்க நாம பெத்த பிள்ளைய போய் தருதல அது இதுன்னு பேசுறீங்க ஆமாடி தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடு வாழ்க்கைன்னா என்ன ஏது எப்படி நடத்துறது என்ன பண்ணலான்னு யோசிக்கிறத விட்டுட்டு இவன் சொன்னாலாம் அந்த புள்ள கேக்கலையா உடனே வீட்டை விட்டு போக சொல்லுவானா நாம கைய கட்டி நின்னுட்டு வேடிக்கை பாக்கணும் அப்படிதானே ஏ இன்னைக்கு வேணான்னு சொல்ற வாய்தானே அன்னைக்கு மல்லிகா தான் வேணும் வேணும்னு மல்லு கட்டிட்டு நின்னுச்சு நம்ம விருப்பம் இல்லாம தான் காதலிச்சான் என்ன பண்ணும் ஓடா வெளியேன்னு கதவையா சாத்தணும் இல்லையே அவன் விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பிள்ளையாச்சுன்னு ஏத்துக்கல விட்டு கொடுக்கல மாமா இல்ல மாப்பிள்ள இதை இப்படியே விட்டா இதுக்கு மேல போகும் இத பாரு சொல்றத புரிஞ்சு நடந்துக்க அவனை இப்படியே விட்டுட்டா நாம் வேற முடிவு எடுக்க வேண்டியிருக்கும் எல்லாம் புரிய போய் தான் அவன் அமைதியா இருக்கான் நீங்க சொல்ற மாதிரி அவனுக்கு ஒண்ணு அக்கா மேல பாசம் இல்லாம இல்ல இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ கொஞ்சம் அமைதியாயிரு கோகிலா நீ என்னமா சொல்ற இருந்து பற்றை கிளம்போத எங்க உரைய உமா தரவானு கேட்டு அது எதுன்னு பேசி இப்ப புது வீடு பாக்குற வழிய பாருங்கிறா புது வீடா என்னென்ன